எல்லோருக்கும் வணக்கம் நான் லக்ஷ்மி வெல்கம் டு மை சேனல் பூஜை அறையில் உபயோகம் செய்ததை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என பார்ப்போம் பூஜை அறையில் பிரசாதம் வைத்ததை சிறிது நேரத்தில் எடுத்துவிட வேண்டும் அது கெட்டு போகும் வரை பூஜை அறையில் வைக்கக்கூடாது பால் சர்க்கரை சேர்த்து வைப்போம் அப்படி வைக்கும் பொழுது அது சீக்கிரமாகவே கெட்டுப்போக சான்ஸ் இருக்குது அப்படிப்பட்ட பிரசாதத்தை உடனே எடுத்துவிட வேண்டும் மற்ற பிரசாதம் வைத்தாலும் அவைகள் கெட்டு போகும் முன்பே விடுங்கள் வெற்றிலே வைத்தால் அது வாடும் முன்பே எடுத்துவிட வேண்டும் அதேபோல் பழங்களை வைத்தால் அந்த பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பூஜை அறையிலிருந்து எடுத்துவிட வேண்டும் சில பேர் எலுமிச்சம்பழத்தை வைப்பார்கள் அப்படி வைக்கும் அது காயும் வரை அங்கேயே வைக்கக்கூடாது சில நேரம் எலுமிச்சம்பழம் பூஜை அறையிலே வைத்து கெட்டு போகும் வரை அது அங்கேயே இருக்கும் அப்படியெல்லாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது சில பேர் வெள்ளி கிளாஸில் தண்ணீர் வைத்திருப்பார்கள் இந்த நீரையும் தினசரி பூஜை செய்யுமுன் மாற்றிவிட வேண்டும் விளக்கை ஏற்றி வைத்துக்கொண்டு இப்படி தண்ணீரை மாற்றவோ பூஜை ரூமை கிளீன் பண்ணவோ செய்யாதீர்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுமுன் தண்ணீரை மாற்றவோ வாடிய பூக்களை மாற்றவோ வெற்றிலேயே மாற்றவோ இப்படி எதுவாக இருந்தாலும் விளக்கு முன் மாற்றிவிட்டு விளக்கு ஏற்றுங்கள் கோயிலில் தந்த பூக்களை சுவாமி அறையில் வைக்கக்கூடாது கோயிலில் தரும் பூமாலைகளை நிலைவாசலில் தோரணமாக கட்ட வேண்டும் கோயிலில் தந்தது என்று பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஒரு முறை தெய்வத்துக்கு சாற்றிய மாலைகளை மறுபடியும் தெய்வத்துக்கு சாற்றக்கூடாது எரிந்த சாம்பிராணி கறிகளை அங்கேயே விட்டு வைக்கக்கூடாது விளக்கு ஏற்றும் பொழுது திரி போடும் பொழுதும் கையில் எண்ணெய் ஆகிவிடும் அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து விடவோ அல்லது நம் உடம்பில் தேய்த்து விடவோ கூடாது அந்த எண்ணெய் கையை துணியால் துடைத்து கொள்ளவோ அல்லது எண்ணெயை தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ளவோ வேண்டும் அந்த எண்ணெய் கையை ஒருபோதும் தலையில் தேய்த்து விடாதீர்கள் வாடிய மலர்களை எல்லாம் எடுத்துவிட்டு சுத்தம் செய்தவன் புதிய மலர்களை சாற்றி பூஜை செய்யுங்கள் இவையெல்லாம் சிறிய விஷயங்கள் தான் இதை சரிவர செய்தாலே நாம் பூஜை அறையில் செய்யும் பூஜையின் பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் சில பேர் உருளியை பூஜை அறையில் வைத்திருப்பார்கள் அப்படி உருளியை பூஜை அறையில் வைத்தால் தண்ணீர் தினசரி மாற்ற வேண்டும் அதில் உள்ள பூக்கள் அழுகு முன்பே மாற்றிவிட வேண்டும் பூஜை அறை நல்ல நறுமணத்துடன் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் தெய்வங்கள் நாம் பூஜை அறையில் இருப்பதாக நினைத்து பூஜை அறையை பராமரிக்க வேண்டும் இப்படி செய்தால் தாயார் மகாலட்சுமி நாம் பூஜை அறையில் வாசம் செய்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள் அவர்களும் செய்து பயன்பெறட்டும் மேலும் ஒரு பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை பார்க்கலாம் என் பதிவை பொறுமையுடன் பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்